எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு குஹன் மஞ்சு விலாக். நான் உங்கள் மஞ்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சாலை மீன் வச்சு ஃபிஷ் ஃப்ரைங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசியாக ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக எம்மியான டேஸ்டில் சாலை மீன் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்காக சாலை மீன் வாங்கி நல்லா உப்பு போட்டு கழுவிட்டாங்க. ஒரு மூணு தண்ணி நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ இதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்காக அடுத்தாப்பில் மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அதில் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 6 வெள்ளை போடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அடுத்தது அதில் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகங்க. கண்டிப்பாக ஜீரகம் சேர்த்து செய்யுங்க. மீன் ஃப்ரை ஆகும்போது நல்லா ஸ்மெல்லாக மணமாக இருக்குங்க. அடுத்தப்பில் கொஞ்சமாக மிளகுங்க. இப்போ காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூளுங்க. அடுத்தால் மீனில் ஸ்மெல் அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடிங்க. இப்போ இந்த மசாலாக்கும் மீனுக்கும் தேவையான அளவு உப்பு. அடுத்தாப்பில் இது கூட 2 ஸ்பூன் ஆயிலுங்க. ஆயில் சேர்த்து நம்ம இதெல்லாம் அரைக்கும்போது மீனில் நல்லா மசாலா நல்லா பிடிச்சி ஒட்டி வருங்க. அதுக்காக தாங்க மசாலாவில் நான் ஆயில் சேர்த்துருக்குறேன். இப்போ இதை மையம் அரைக்காமல் ஒன்று ரெண்டுமா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு ஒன்று ரெண்டுமா அரைக்கணுங்க. அப்போ தான் மீனில் மசாலா நல்லா ஒன்று சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரெடிமேட் மசாலா போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பாக அரைச்சி மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மசாலாவை பவுலில் ஒழிச்சு வச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்த மீனை ப்ளஸ் இது நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, மீனில் மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததும் மீன் ஃப்ரை பண்ணதுக்காக ஃப்ரை பேன் வச்சுருக்கேங்க. இப்போ இதெல்லாம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதில் மீன் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் ஃப்ரை பண்ணதுக்காக வச்சுருந்த ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. மீனும் நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறி வந்துடுதுங்க. இப்போ மீனை உள்ள ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. நம்ம ஊற்றி இருக்க ஆளுக்கு அப்புறம் தேவையான அளவு மீனை எடுத்து உள்ள சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீனெல்லாம் ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைலியும் வைக்காமல் ரொம்ப ஸ்லோவாகவும் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மெதுவாக வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி கொடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மெதுவாக நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். இன்னும் ஒரு சைடு நல்லா வெந்து வரதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் மீன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்துருக்குங்க. இப்போ ஆயில் வடிச்சு தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ ஆயிலை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. இப்போ அடுத்த பேஜ் மீன் நம்ம இந்த ஆயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டு பொரிச்சுக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.